இது மாதிரி முருகலா மசாலா தோசை சுட்டு சாம்பார் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்குறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற முறுமுறுன்னு மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரை கிலோ இட்லி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 100 கிராம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 கைப்பிடி அளவு அவல் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை அவல் தான் சேர்க்குறேன் இன்றைக்கி. உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு போடும்போது வாசம், தோசையோட வாசம் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு சேர்க்கும்போது தோசை நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை ஊற வச்சுக்கலாம். 1-2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவோட அளவு பொறுத்து நீங்கள் அரிசி மாவும் ரவையும் கூடி குறைச்சி எடுத்துக்கலாம். ரவையும் பச்சரிசி ஏன் சேர்க்குறோம்னா, அந்த மொறுமொறுப்பு வர்றதுக்காக தான். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை கரைச்சி வச்சிடலாம். 1-8 மணி நேரம் இந்த மாவு புளிக்கட்டும். கரைச்சி வச்சிடலாம். நான் கரைச்சி வச்சிட்டேன். அரிசி மாவு ரவையும் போட்டதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது 1-8 மணி நேரம் புளிக்கட்டும். 1 மிக்சி ஜார் எடுத்து 4 பல் பூண்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் 1 கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம், உளுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நேரம் மாறட்டும். கடுகு இப்போ பொரிச்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நேரம் மாறிடுச்சு. இப்போ 1 கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே புளியை கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பழம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சி போடணும்னு கூட அவசியம் இல்லை, தட்டிட்டு கூட போடலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு. அதை இப்போ இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேணும், இதில் உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றல இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி மசாலா ஒன்று சேர்ந்துக்கும். தண்ணி நல்லா வற்றி மசாலா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ மசாலா தோசையில் வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா ரெடி. நல்லா வாசமாக இருக்குது. இப்போ அது 1 பிளேட்டில் மாற்றிடலாம்.